வணக்கம். தமிழகம் எங்கும் உணர்வு ரீதியாக போராடி கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல இன்று இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற பல அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது அல்ல, இது ஏதோ இந்த ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது மாதிரி இல்லை. இது வந்து பல காலங்களாக ஒடுக்கப்பட்ட பல வருஷங்களாக தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி பொங்கி எழுந்திருக்குது. அது உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை. இந்த நாங்கள் எங்களுடைய கலைஞர்கள் பல பேர் பல நிலைகளில் பல தளங்களுக்கு போய் மதுரையாக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நேரடியாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய கலைஞர்களும் நடிகர்களும் இன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக பல சமயங்களில் நாங்கள் நேரடி களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை வந்து அரசாங்கத்திலிருந்தோ அல்லது சட்டம் ஒழுங்கிலிருந்தோ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறனால நேரடியாக களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் எங்களுடைய உணர்வை அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு பின்புலத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிலத்திலே நாங்கள் ஒரு மௌனவழி போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த இடத்தில் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, தயவு செய்து இதை வழக்கம்போல் ஒரு நிகழ்வாகவோ அல்லது நீங்கள் ஊடகத்திற்காக அது வந்து பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்தணும்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நீங்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு பின்புலமாகத்தான் நாங்கள் இருக்கிறமே தவிர அந்த உணர்வுகளை நேரடியான அந்த போராட்டங்களை தயவு செய்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஊடக நண்பர்களுக்கு நேரடியாக கேட்டுக்கிறோம். இங்கே பதிவு பண்ணுறதை நேராக நீங்கள் போய் களத்தில் பதிவு பண்ணுங்கன்னு மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.